திருவள்ளூர் மாவட்டம் 2018-19 ஆண்டு பயிர்க்கடன் வழங்கியதில் முறைகேட்டில் ஈடுபட்ட கூட்டுறவு சங்க தலைவரை பணிநீக்கம் செய்து மாவட்ட கூட்டுறவு சங்க இணைப்பதிவாளர் நடவடிக்கை எடுத்துள்ளார். திருவாரூர் அருகே தப்புளம்புலியூர் தொடக்க மேலாண்மை கூட்டுறவு வங்கியில் கடந்த 2018-19 ஆண்டிற்கான விவசாய பயிர்க்கடன் தொகை வழங்கப்பட்டதில் முறைகேடு நடைபெற்றதாக கூறி கூட்டுறவு சங்க உறுப்பினர்கள் மனு அளித்து இருந்தனர். இது தொடர்பாக செயல்முறை ஆய்வுக்குழு நடத்திய விசாரணையில் சங்க தலைவர் ரவி என்பவர் தலைமையிலான நிர்வாகத்தில் 12 நபர்கள் பயிர்க்கடனில் 5 பேரிடம் இருந்து 3,00,700 மற்றும் சங்க கணக்கில் செலுத்தப்பட்டுள்ளது. இதனையடுத்து அவரை தற்காலிக பணிநீக்கம் செய்து மாவட்ட கூட்டுறவு சங்கத்தின் இணைப்பதிவாளர் சித்ரா உத்தரவிட்டுள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் செருதியூரில் பசுமாட்டிடம் ஆட்டுக்குட்டி பால் குடிக்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வைரலாகி வருகிறது. செருதியில் ஆறுமுகம் என்னும் விவசாயி தனது வீட்டின் பின்புறத்தில் உள்ள மாட்டுக் கொட்டகையில் ஆடு, மாடு மற்றும் கோழி ஆகிய கால்நடைகளை வளர்த்து வருகிறார். இவர் மேய்ச்சலுக்கு சென்று திரும்பிய பசுமாட்டினை மாட்டுக் கொட்டகையில் கட்டியிருந்தார். அப்போது அவர் வளர்த்து வந்த ஆடு தனது பசியை போக்கிக் கொள்ள பசுமாட்டிடம் பால் குடித்தது. இது தொடர்பான வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. தூத்துக்குடி அரசு சுற்றுலா மாளிகை காவலாளி மீது தாக்குதல் நடத்திய விஜய் ரசிகர் மன்ற தலைவர் மற்றும் திமுக பிரமுகர் உள்பட 6 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தூத்துக்குடி தெற்கு கடற்கரை சாலையில் தமிழ்நாடு அரசுக்கு சொந்தமான சுற்றுலா மாளிகை உள்ளது. இங்கு காவலாளியாக பணிபுரிந்து வரும் சதாம் ஹுசைன் என்பவரிடம் காரில் வந்த 6 பேர் மது அருந்து அதை ஒதுக்குமாறு கேட்டுள்ளனர். அவர் அறை தர முடியாது என்று கூறியதால் ஆத்திரமடைந்த அவர்கள் காவலாளியை தாக்கியதாக தெரிகிறது. இதனால் காயமடைந்த காவலாளி சிகிச்சைக்காக தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். தொடர்ந்து இதுகுறித்து அவர் அளித்த புகாரின் பேரில் திமுக தலைமை செயற்குழு உறுப்பினராகவும் விஜய் ரசிகர் மன்ற தலைவராகவும் உள்ள பில்லா ஜெகன், அனிதா ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட 6 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே ரயில்வே சுரங்கப்பாதையில் தேங்கி நிற்கும் மழைநீரால் கிராம மக்கள் அவதிக்குள்ளாகியுள்ளனர். கோவில்பட்டி அருகே குருமலை ஊராட்சிக்கு உட்பட்ட மேலப்பாறைப்பட்டி கிராமத்தில் ரயில்வே சுரங்கப்பாதை உள்ளது. இந்த நிலையில் அப்பகுதியில் பெய்த கனமழை காரணமாக ரயில்வே சுரங்க பாலத்தில் மழைநீர் தேங்கியுள்ளது. இதனால் 4 நாட்களாக அக்கிராம மக்கள் கிராமத்தை விட்டு வெளியேற முடியாமல் அவதிக்குள்ளாகியுள்ளனர். அவசர தேவைகளுக்கு உயிருக்கு ஆபத்தான வகையில் பாலத்தின் சுவற்றின் மீது நடந்தும் நீச்சல் அடித்தும் பயணிக்கும் அவலம் நிலை ஏற்பட்டுள்ளது. கன்னியாகுமரியில் உள்ள திற்பரப்பு அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றமடைந்துள்ளனர். கனமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக திற்பரப்பு அருவி மூடப்பட்டுள்ளது. இதையடுத்து சுற்றுலா பயணிகள் அருவிக்கு அருகே செல்லாத வகையில் தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டுள்ளது. இதனிடையே தீபாவளி விடுமுறை காரணமாக பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்திருந்த சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். இதனையடுத்து சுற்றுலா பயணிகள் படகுத்துறைக்கு சென்று படகு சவாரி செய்து தடுப்பணையில் குளித்து செல்கின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரம் அருகே இளைஞரை கத்தியால் தாக்கி கொலை செய்ய முயன்ற நபரை போலீசார் கைது செய்தனர். ஓட்டப்பிடாரம் அருகே எப்போதும் வென்றான் கிழக்கு தெருவை சேர்ந்த முத்துசெல்வம் என்பவர் அப்பகுதியில் உள்ள சிறுவர்களுக்கு குடிக்க மதுபானம் கொடுத்ததாக தெரிகிறது. இதையடுத்து அப்பகுதியை சேர்ந்த அருள்ராஜ் என்பவர் இதுகுறித்து அவரிடம் கேட்டுள்ளார். இதனையடுத்து ஏற்பட்ட முன்விரோதம் காரணமாக அவர் தனது நண்பர் கார்த்திக்குடன் இணைந்து இளைஞரை கத்தியால் தாக்கினார். தொடர்ந்து படுகாயமடைந்த அவர் அளித்த புகாரின் பேரில் எப்போதும் வென்றான் போலீசார் வழக்கு பதிவு செய்து முத்துசெல்வத்தை கைது செய்தனா்.